அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான கான்செப்ட், ஸ்போர்ட்ஸ் மேன் அப்படின்னா அர்த்தம் என்ன? எல்லோரும் குழு விளையாட்டா தனி விளையாட்டான்னு கேட்பீங்க. ஸ்போர்ட்ஸ் மேனை விளையாடக்கூடிய ஒவ்வொருவரும் ஸ்போர்ட்ஸ் மேன் தான். எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ட்டு 15 வயசுலேயும் சொல்லுவாங்க, 70 வயசுலேயும் சொல்லுவாங்க. அப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் வாழறோமா, வாழ்ந்துட்டுருக்குறோமா, எப்படிக்கிறா அப்படிங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்காக பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறது வந்துட்டு ஒரு சரியான மரியாதை. உலகத்திலேயே ஒரு ஃபிட்னஸ் மேனாக அது ஸ்போர்ட்ஸ் மேன் தான். அவங்க என்ன வேணால் இருக்கலாம், யோகாவில் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜிம்மாக இருக்கலாம், விளையாட்டு ஓடிட்டே இருப்பாங்களா ரன்னிங் அவங்களாக இருக்கலாம், குழு விளையாட்டில் இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் மதிப்பாங்க. ஃபுட்பால் பிளேயர் போகிறாரா, இவர் கிரிக்கெட் பிளேயர் போகிறாரா, ஹாக்கி பிளேயர் போகிறாரா, கொக்கோ பிளேயர் போகிறாரா, வாலிபால் பிளேயர், இன்னும் நிறையா குழு விளையாட்டு இருக்குது. அப்புறம் தனி விளையாட்டு, ரன்னிங் ஓடுறவர் போகிறாரா, ஐஜம்ப் தாண்டவர் போகிறாரா, போல் வால்ட் பண்ணுறவர் போகிறாரா, ஜாவலின் த்ரோ போகிறாரா, லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவர் போகிறாரா, இந்த மாதிரி ஜிம் மாஸ்டர் போகிறாரா, ஜிம் செய்கிறவங்க போகிறாங்க, யோகா மாஸ்டர் போகிறாரா, யோகாசனம் போனால் கும்ஃபு நிறையா கரத்தை ஒரு பிளேயரை, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை பெருமையாக சொல்லக்கூடிய மக்களும் சில மனிதர்களும். அதுக்கு காரணம் அவரது பயிற்சி, அவரது விடாமுயற்சி, அதனால் அவர் வெற்றியாகக்கூடிய தருணம் அது நிறைய பேரால் பேசப்படும். தொடர்ந்து அவங்க விடாமுயற்சியாக இருப்பாங்க எல்லா விஷயத்திலையும். எல்லாருமே அப்படி தான். முக்கியமாக டைமிங் கண்டென்ட்டில் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க. டைமிங் கண்டென்ட்டு, விளையாட்டுக்கு எவ்வளோ நேரம், வாமக்கு எவ்வளோ நேரம், வாக்கிங்க்கு எவ்வளோ நேரம், ஒருத்தங்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ நேரம், வேலை இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும், இந்த டைமுக்கு வந்தால் இந்த வேலை முடிஞ்சால் அடுத்த டைமுக்கு அடுத்த வேலையை பார்க்கணுங்கிற ஒரு கண்டென்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேன் ஒவ்வொருத்தங்கிட்டும் இருக்குது. அது எந்த ஒரு பிளேயராக இருந்தாலும் சரிங்க இருக்குது. ஊருக்குள்ளே நொண்டி விளையாடுறதாலும் சரி, ஓடி பிடிச்சி விளையாடுறதாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, அந்த டைமிங் கீப்பப்பு சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு வந்திருப்பாங்க. வேலைக்கு போகிற, ஸ்கூலுக்கு போகிற டைம் முடிஞ்சு எந்த நேரத்தில் படிக்கலாம், எந்த நேரத்தில் விளையாடலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனு கரெக்டாக இருப்பாங்க. இல்லை ஸ்போர்ட்ஸே தான் குறியாக இருப்பாங்க, விளையாட்டாக தான் குறியாக இருப்பாங்கனாலாம் கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக அந்த டைமுக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே முடிச்சுருவாங்க. அதை கரண்ட்டு ஸ்போர்ட்ஸ் மேன், கரெக்டான ஸ்போர்ட்ஸ் மேன் அந்த பெயர் நீங்கள் வாங்கிக்கணும் உண்டா, நான் வாங்கியது உண்டு. இப்போ வரைக்கும் என்னையெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர், ஐஜம்ப் பிளேயர், ரன்னிங் ஓடுறேன், வேகமாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. அதுக்கு காரணம் நம்ம அந்த காலகட்டத்தில் ஓடிய விதமும் கப்புகளை வாங்கிய விதமும் நல்லா தொடர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு காரணம். அதுக்கு என்னென்னா நம்மளோட உள்ளீடு, நம்மளோட விளையாட்டுத்தன்மை தொடர்ந்து தோத்துட்டே இருக்கிறதுல, ஜெயிச்சுட்டே இருக்கிறதுல நம்ம ஜெயிக்கக்கூடாது, அதாவது ஜெயிக்கணும் தோக்கக்கூடாதுங்கிறது வேண்டி நம்ம பயிற்சி செய்து 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 நம்மளுக்கு உண்டான பயிற்சியை நமது பிடி மாஸ்டர் கொடுத்துருப்பார். நம்ம அதை தொடர்ந்து ஒரு டைம் வெற்றி பெற்றோம்னா தொடர்ந்து வெற்றி பெறணுங்கிறது தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருப்போம். செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம அதை பர்ஃபெக்டான ஒரு விஷயத்தில் இறங்கிடுறோம், கரெக்டுங்களா? அதனால் நிறைய பேர் நம்மளை இப்போ வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் பிளேயரும்பாங்க. இப்போ நீங்கள் உடல் வச்சுக்கக்கூடிய தன்மை, 50 வயசுக்காராக இருந்தாலும் சரி, 70 வயசுக்காராக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் உடலில் வச்சுக்கக்கூடிய தன்மையும் கூட அந்த 15 வயசில் என்ன பேர் வாங்கினீங்களோ 70 வயசுலேயும் அதே பேர் வாங்குவாங்க. நிறைய பேர் சொல்லிகிட்ருப்பாங்க, என்னையும் 16-15 வயசில் கிரிக்கெட் சமயம் ஓடி அந்த போடுவோம் பயமாக இருக்கும்பாங்க, ரன்னிங் ஓடுறான்னு பயமாக இருக்கும்பாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஓடலினாலும் சொல்லிகிட்ருக்குறாங்க, ஏ ஸ்போர்ட்ஸ் பிளேயராக பார்த்து பேசு, டே ஆர்கனைசராக பார்த்து பேசு, டே பர்ஃபெக்டராக பார்த்து பேசு, நீ ஒருத்தர் ஓவராக பந்தா பண்ணி விளையாட்டை பற்றி சொன்னான்னா டே அவங்ககிட்ட பார்த்து பேசு, ஸ்போர்ட்ஸ் மேன் நீ என்னத்தை உதாரி விட்டாலும் அவன் நம்ப மாட்டான், அவனுக்கு தெரியும் நீ என்னங்கிறத, நீ நடக்கிறத வச்சே கணிச்சிருவான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுண்டா? பர்ஃபெக்ட். ஸ்போர்ட்ஸ் பிளேயருக்கு என்ன ஒரு தாட்டு தெரியுங்களா, மற்றவங்களை எப்பவுமே கேவலப்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களை எவனும் கிண்டல் படுத்த மாட்டாங்க. நிறைய பக்கம் கிண்டல் படுத்துகிறாங்களே, அவன் சரியான பர்ஃபெக்டான ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்க மாட்டான். ஸ்போர்ட்ஸ் பிளேயருங்கிறது வந்து ஊக்கமளிக்கிறவன், மோட்டிவேஷன் கொடுக்குறவன்,
இது தப்பாக இருக்குது, முயற்சி செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க, விடாமுயற்சி செய்யுங்கன்னு சொல்லுவான வழிய எல்லா பக்கமே. பர்ஃபெக்டாக பண்ணுறது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோட ஒரு குணம். எப்படி ஸ்போர்ட்ஸ் மேனோட குணம் வந்து பர்ஃபெக்டாக செய்கிறது. இது சரியில்லைங்கிறத விட இது நல்லா இல்லைன்னு சொல்கிறத விட இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, இது மொக்கையாக இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, இது வேஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி செய்வதை விட இப்படி செய்தால் சிறப்புன்னு சொல்லுவாங்க. எப்படி இப்படி செய்வதை விட இப்படி செய்தால் நன்றாக இருக்கும், இது நல்லா இருக்குது, இதை விட அந்த மாதிரி செஞ்சால் அந்த கேட்டகரியில் செஞ்சால் நல்லா இருக்கும்பாங்க. அப்போ வந்துட்டு அதை என்ன சொல்கிறாங்க, இப்படி செய்யாதீங்க அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கு, பயிற்சி அதுக்கு உண்டான பயிற்சி செய்து செய்தீங்கன்னு நல்லாயிருக்கு, போகிறதுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. வழியே உடனே உதவின நல்லா இல்லை, கேவலமாகுது, நீ வண்ட சரியில்லை, அப்படி இருக்குது இப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை வந்து ஒரு திறமையான தட்டி தூக்க மாட்டாங்க, திறமை இல்லாதவனே திறமைப்படுத்துகிற அளவுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் இருக்குது அதர் ஸ்போர்ட்ஸ் மேன். ஒரு விஷயம் வருதுன்னா செய், இன்னொரு விஷயம் வருதுன்னா செய், இன்னொரு விஷயம் வருதுன்னா செய், இன்னொரு விஷயம் வருதுன்னா செய், இன்னொரு விஷயம் வருதுன்னா செய். படிப்பாகட்டு, விளையாட்டாகட்டு, ஆட்டமாகட்டு, ஓட்டமாகட்டு, ஒரு வேலையாகட்டு, எதாக இருந்தாலும் ஆனால் செய், செய், தொடர்ந்து செய், விடாமுயற்சி செய், வெற்றி பெறு அப்படிம்பாங்க. இதான் ஸ்போர்ட்ஸ் மேன், கரண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் மேனோட ஒரு இது. விளையாடுற டைம் போக என்னென்ன டைம் கீப் அப் பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறதில்ல. கரண்ட் ஸ்போர்ட்ஸ் மேனுங்கிறது வந்துட்டு ஒரு விளையாட்டுக்கு ஒரு வார்ம் அப்புக்கு ஒரு அரை மணி நேரம் எடுத்தாங்கன்னா, ப்ராக்டிஸ்க்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் எடுப்பாங்க. இது கம்பல்சரி மார்னிங் காலேஜ் டைமு, சாயங்காலம் ஒரு சில டைம் இருக்காது. இந்த டைமில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு உண்டான நேரம் இருக்குமே இல்லையே, ஒரு பக்கம் போய் எங்கேயுமே பசங்களோட போய் நின்று பேசுகிறதுமே, ஒரு டீ கடைக்கு போய் டீயை குடிக்கிறதுமே இதன் வேலையாகவே வச்சுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வச்சுக்கிறாங்க, நூற்றில் 10% இதை, அந்த 10% ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வார்மப்புக்கு ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறாங்கன்னா அந்த டீ கடைக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒதுக்குறாங்க. நீங்கள் எத்தனை தான் விளையாண்டாலும் அது அப்படியே வெட்டி. ஒரு பர்ஃபெக்ட் ஸ்போர்ட்ஸ் மேனே இல்லாத ஆள், ஒரு ஏனாதான ஸ்போர்ட்ஸ் மேனை அவங்க வந்து இந்த அந்த வயசில் மட்டும் இளமையாக இருக்கலாம், ஒரு 40-50 வயசும் போது அந்த இளமை அப்படியே கெட்டு விடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக பர்ஃபெக்டாக இருக்கணும், டைமிங்கில் கீப் அப் எல்லாமே இருக்கணும். ஒரு டீ கடைக்கு போகலாம், அதுக்கு உண்டான நிமிஷம் இப்போ பாமப்புக்கு அரை மணி நேரம் இருக்குன்னா அதில் 10% எவ்வளோ, 3 நிமிஷம். டீ குடிக்கிறதுக்கு 3 நிமிஷம், அதிகபட்சம் 6 நிமிஷம், 5 நிமிஷம், 6 நிமிஷம். அதுக்கு மேலே அங்கே உட்காரக்கூடாது, அங்கே உட்காந்து அரட்டை எடுக்கக்கூடாது, அங்கே உட்காந்து வேலை எதுவுமே செய்யக்கூடாது. செய்தோம்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயரில் கரெக்ட் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்களில் எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளை இப்போ ஒரு 15 வயசில் ஸ்போர்ட்ஸ் மேன் சொன்னாங்க, 40 வயசுலேயும் சொன்னாங்க. இவங்க ஏதோ கிரவுண்டுக்கு வராங்க, விளையாடுறாங்க, வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு வேண்டி டீயை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்ல மாட்டாங்க, குழு விளையாட்டுக்கார ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்ல மாட்டாங்கன்னா சொல்லுவாங்க. நீ இருக்கிறத பொறுத்து சொல்லுவாங்க, நீ பேசுறதை பொறுத்து சொல்லுவாங்க, நீ நடந்துக்கிறத பொறுத்து சொல்லுவாங்க, ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்குறத பொறுத்து சொல்லுவாங்க. ஒரு மரியாதை கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர் மரியாதை கொடுக்குறதில்ல ஆடுறானு குதிக்கிறானு லொல் பண்ணுறான் அப்படிம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. கரெக்டாக ஸ்போர்ட்ஸ் பிளேயரால் அப்படி பண்ண மாட்டாங்க, சரியான மரியாதை கொடுப்பாங்க, சரியாக நடத்துவாங்க, மன உறுதியாக இருப்பாங்க, எதையும் இறங்கி செய்வாங்க. இறங்கி செய்யலீங்கனாலும் கூட கூப்பிட்டு இப்படி இரு இப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நானும் ஒரு தனி விளையாட்டு வீரன், நானும் ஒரு தனி விளையாட்டு வீரன், நானும் உயரம் தாண்டுதலில் மாவட்டம் மற்றும் மாநில அளவில் வந்திருக்கிறேன், நீளம் தாண்டுதலிலும் வந்திருக்கிறேன், ரன்னிங் ஓடுவதிலையும் வந்திருக்கிறேன், 5000 கிலோமீட்டர்லையும் ஃபஸ்ட் அடிச்சிருக்கிறேன், 42 கிலோமீட்டர் 20,000 இடத்துல வந்திருக்கிறேன், சரிங்களா, மாரத்தான் மினி மாரத்தானையும் விஜயிச்சிருக்கிறேன். நிறைய விளையாட்டு எனது நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சிலர் பார்த்தவங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும் நிறைய பேத்துக்கு, சரிங்களா. நானும் ஒரு தனி விளையாட்டு வீரன், எனக்கு எப்படியோ அதை தான் நான் செய்வேன், யார் மனதையும் புண்படுத்த மாட்டேன், யாரையும் கேவலமாக பேச மாட்டேன், யாரையும் ஏவலமாக பேச மாட்டேன், எனக்கு என்ன வருகிறதோ அதை செய்வேன், எனக்கு தெரிந்ததை கண்டிப்பாக சொல்லித் தருவேன், அதுக்கு நான் என்று நான் பெரியவன் என்று யாரிடம் சொன்னது கிடையாது. அழகாக கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கலாம், உன்னோடய வாழ்க்கை நல்லாக நீயாக எந்த ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக பண்ணலாம்னா நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஒவ்வொருவரும் அப்படித்தான், ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நேரத்தை வேஸ்ட் செய்ய வேண்டாம். நான் சொன்னது பிடிச்சிருந்தேன், சேப்பரன், நன்றி.